தோழர்களே, நம்ம இன்றைக்கி வந்து இந்திய தேசிய இயக்கத்தில் பார்ட் 8 வீடியோ போட போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 1931 ஐஎன்சி மாநாடு எங்கே நடக்குதுன்னா வந்து கராச்சியில் நடக்குது. அதுக்கு தலைமை யாருனா வந்து நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் வந்து என்ன பண்ணுறாருன்னா அதுக்கு தலைமை தாங்குறாரு. ஓகேவா, இந்த மாநாட்டில் தான் வந்து காந்தி இர்வின் ஒப்பந்தம் அங்கீகரிக்கப்பட்டது. காந்தி இர்வின் ஒப்பந்தம் அங்கீகரிக்கப்பட்ட மாநாடு எதுன்னு கேட்பாங்க. 1931 கராச்சி ஐஎன்சி கூட்டம். இந்த மாநாட்டில் தான் அடிப்படை உரிமைகளை பற்றி முதன் முதலில் பேசிய மாநாடு எதுன்னா 1931 கராச்சி ஐஎன்சி கூட்டம். இப்போ சர்தார் வல்லபாய் பட்டேலை பற்றி பார்ப்போம். காந்தியின் சீடர் யாருன்னா நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல். இவர் 1928 பர்தோலி சத்தியாகிரகம் என ஒரு சத்தியாகிரகத்தை வந்து இவர் ஆரம்பிக்கிறாரு. யாருன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். இந்தியாவின் முதல் துணை பிரதமர் யாருன்னா நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் தான். இந்தியாவோட முதல் உள்துறை அமைச்சர் யார்? நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் தான். நம்ம அரசியலமைப்பில் பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பில் வந்து ஒரு 22 குழுக்கள் இருக்குது. அதில் ஒரு சில குழுக்களில் வந்து நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேலும் தலைவராக இருந்திருக்காரு. அது என்னென்னு பார்ப்போம். மாகாண அரசியலமைப்பு குழுவின் தலைவர் வந்து யாருன்னா நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல். அடிப்படை உரிமைகள் மற்றும் சிறுபான்மை குழுவின் தலைவர் யாருன்னா நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் தான். இப்போ திருப்பி படிக்கிறேன் பாருங்கள். காந்தியின் சீடர், 1928 பர்தோலி சத்தியாகிரகத்தை ஆரம்பித்தவர் யாருன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். இந்தியாவின் முதல் உள்துறை அமைச்சர் சர்தார் வல்லபாய் பட்டேல். இந்தியாவின் முதல் துணை பிரதமர் சர்தார் வல்லபாய் பட்டேல். மாகாண அரசியலமைப்பு குழுவின் தலைவர். அடிப்படை உரிமைகள் மற்றும் சிறுபான்மை குழுவின் தலைவர் யாருன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். 1933 தான் இங்கிலாந்து அரசு வெள்ளை அறிக்கையை சமர்ப்பித்தது. 1935 இந்திய அரசு சட்டம். இந்திய அரசு சட்டம் இயற்றப்பட்ட போது வந்து இங்கிலாந்தோட பிரதமராக இருந்தவர் யாருன்னா வந்து நம்ம சாரி இந்திய அரசு சட்டம் இயற்றப்பட்ட போது இந்தியாவின் வைசிராயாக இருந்தவர் யாருன்னா நம்ம வெல்லிங்டன் பிரபு தான் வந்து இந்தியாவோட வைசிராயாக இருந்தார். இந்திய அரசு சட்டம் 1935 இந்திய அரசு சட்டம் வந்து எதன் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டதுன்னா 1930 to 1932 மூன்று வட்டமேஜை மாநாடுகளோட முடிவு. 1927 சைமன் கமிஷன், 27 to 30 வரலையும் வந்து சைமன் கமிஷனோட அறிக்கை. 1933 வெள்ளை அறிக்கை. இதன் அடிப்படையில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இந்திய அரசு சட்டம் இயற்றப்பட்டது. இந்திய அரசு சட்டத்தோட நோக்கம் என்னன்னு பாருங்கள். மாகாணங்களில் தன்னாட்சி ஒழிப்பு, மாகாணங்களில் தன்னாட்சி கொண்டு வரப்பட்டு இரட்டையாட்சி முறை ஒழிக்கப்பட்டது. நம்ம 1935 சட்டம் என்ன சொல்லுதுன்னா மாகாணங்களில் தன்னாட்சி கொண்டு வரப்பட்டது, இரட்டையாட்சி முறை ஒழிக்கப்பட்டது. இந்த இரட்டையாட்சி முறை கொண்டு வந்த சட்டம் எதுனா வந்து மாண்டேக் செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம். 1919 வந்து மாண்டேக் செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம் இருக்குல்ல, அதான் வந்து இரட்டையாட்சி முறை ஒழிப்பு. மத்தியில் கூட்டாட்சி அறிமுகப்படுத்தப்பட்டது வந்து எதுனா வந்து 1935 இந்திய அரசு சட்டம். இப்போ 1935 சட்டத்தின் அடிப்படையில் தான் 1937 டெல்லியில் கூட்டாட்சி நீதிமன்றம் கொண்டு வரப்பட்டது. இந்த கூட்டாட்சி நீதிமன்றம் வந்து ஏன் கொண்டு வர்றாங்கன்னா மாநிலங்களுக்கு இடையே உள்ள பிரச்சனைகள் இருக்குல்ல, அந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கு தான் 1937 டெல்லியில் வந்து கூட்டாட்சி நீதிமன்றம் கொண்டு வரப்பட்டது. அப்புறம் கூட்டாட்சி ரிசர்வ் வங்கி வந்து அறிமுகப்படுத்தப்பட்டதும் சட்டம் எதுனா வந்து 1935 தான். அதாவது ஆர்பிஐ சட்டம் அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க, ஆர்பிஐ ஆக்ட். எப்போன்னா 1934 தான் வந்து ஆர்பிஐ சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. கூட்டாட்சி ரிசர்வ் வங்கி அறிமுகப்படுத்தப்பட்ட சட்டம் எதுனா 1935. இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் முதல் பொது தேர்தல் வந்து எப்போ நடக்குதுன்னா 1937 பிப்ரவரியில் வந்து முதல் பொது தேர்தல் நடக்குது. இந்த பொது தேர்தலில் வந்து காங்கிரஸ் வந்து 8 மாநிலங்களில் ஜெயிக்கிறாங்க.
அடுத்தது 1939 செப்டம்பர் 1 1945 இரண்டாம் உலகப்போர். இரண்டாம் உலகப்போரில் வந்து இந்தியரை ஈடுபடுத்தியவர் யாருன்னா வந்து லில்லித்கோ பிரபு தான். அப்போ இந்தியாவோட வைசராய் இருந்தவர் யாருன்னா வந்து நம்ம லில்லித்கோ பிரபு தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம இரண்டாம் உலகப்போரில் இந்தியர்களை ஈடுபடுத்துகிறாங்க. இந்தியர்களை ஈடுபடுத்தினப்போ அப்போ வந்து இந்தியாவை அதாவது வந்து 8 மாநிலங்களில் இந்தியாவில் ஆட்சி செஞ்சவங்க யாருன்னா வந்து காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சி செஞ்சுருக்காங்க. ஆனால் வந்து அவங்கள கேட்காம என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து இவங்க வந்து நம்ம இரண்டாம் உலகப்போரில் இந்தியர்களை ஈடுபடுத்தினாங்க. அதனால் வந்து 1939 டிசம்பர் 12 அல்லது டிசம்பர் 22 வந்து காங்கிரஸ் வந்து 8 மாகாணங்களில் ரிசைன் பண்ணுறாங்க. இந்த ரிசைன் பண்ணனால தான் வந்து நம்ம முகமது அலி ஜின்னா இருக்கார் தெரியுங்களா, அவர் வந்து என்னென்னா விடுதலை நாளாக கொண்டாடுறாரு. அடுத்தது 1940 முஸ்லீம் லீக் மாநாடு எங்கே நடக்குதுன்னா லாகூரில் நடக்குது. இந்த மாநாட்டில் தான் என்ன பண்ணுறாருனா நம்ம முகமது அலி ஜின்னா வந்து என்னென்னா பாகிஸ்தான் கோரிக்கை அதாவது இரு நாடுகள் கொள்கையை அறிவித்தவர் யாருன்னா நம்ம முகமது அலி ஜின்னா. எங்களுக்கு வந்து முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிறத வந்து நீங்களுக்கு பிரித்து கொடுத்துருங்க, நாங்கள் பாகிஸ்தானும் பேர் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா வந்து முகமது அலி ஜின்னா தான் சொல்லியிருக்காரு. 1940 ஆகஸ்ட் நன்கொடை அறிவித்தவர் யாருன்னா நம்ம லில்லித்கோ பிரபு தான் வந்து ஆகஸ்ட் நன்கொடையை அறிவிக்கிறாரு. இந்த ஆகஸ்ட் நன்கொடை என்ன பண்ணுறாங்க என்ன சொல்லுதுன்னா ஏற்கனவே வந்து மாநிலங்களில் வந்து காங்கிரஸ் வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க, அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காண்டி தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து நம்ம லில்லித்கோ பிரபு என்ன பண்ணுறாங்கன்னா ஆகஸ்ட் நன்கொடை அப்படின்னு ஒரு நன்கொடை வந்து அறிவிக்கிறாரு. அதில் நம்ம லில்லித்கோ பிரபு என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்கள் எங்கள் இரண்டாம் உலகப்போரில் கலந்துங்க, நாங்கள் உங்களுக்கு வந்து இரண்டாம் உலகப்போர் முடிஞ்ச பிறகு அரசியல் நிர்ணய சபை அமைக்க ஒரு குழு அமைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அரச பிரதிநிதிகளோட நிர்வாக குழுவில் இந்தியர்கள் வந்து இடம் பெறுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. யாருன்னா வந்து நம்ம லில்லித்கோ பிரபு. இதனை வந்து காங்கிரஸ் வந்து நிராகரித்தது. அடுத்தது 1940 தனிநபர் சத்தியாகிரகம் யாருன்னா நம்ம காந்தி ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா வந்து ஆகஸ்ட் நன்கொடையும் வந்து தோல்வியில் முடிஞ்சிருச்சு. அதுக்கு அந்த ஆகஸ்ட் நன்கொடையை வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் என்ன பண்ணுறாருன்னா 1940 வந்து காந்தி வந்து என்ன பண்ணுறாருனா தனிநபர் சத்தியாகிரகத்தை ஆரம்பிக்கிறாரு. தனிநபர் சத்தியாகிரகம்னா என்னன்னா வன்முறையற்ற குறைந்த அளவில் ஒரு அடையாளமாக நடத்தப்பட்ட ஒரு இயக்கம் தான் வந்து என்னென்னா வந்து தனிநபர் சத்தியாகிரகம். இது டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. தனிநபர் சத்தியாகிரகம் என்பது வன்முறையற்ற குறைந்த அளவில் ஒரு அடையாளமாக நடத்தப்பட்ட ஒரு இயக்கம் தான் வந்து தனிநபர் சத்தியாகிரகம் அப்படிங்கிறாங்க. இதுக்காண்டி வந்து நபர்களை வந்து யார் தேர்ந்தெடுக்கிறாருன்னா வந்து நம்ம காந்தியே தேர்ந்தெடுக்கிறாரு. அதன் அடிப்படையில் முதல் தனிநபர் சத்தியாகிரகம் யாருன்னா வந்து ஆச்சாரியா வினோபாவே, அதாவது 3 மாதம் அதுக்காண்டி அவர் சிறையில் போகிறாங்க, சிறைக்கு போகிறாங்க. ஆச்சாரிய வினோபாவை பற்றி சொல்லணும்னா வந்து சர்வதேய இயக்கம் ஆச்சாரிய வினோபாவே, பூமிதான இயக்கம் ஆச்சாரிய வினோபாவே தான், அப்புறம் வந்து ஆசியாவின் நோபல் என்று அழைக்கப்படக்கூடிய ராமன் மகசேசே விருது பெற்றவர் யாருந்தான் நம்ம ஆச்சாரிய வினோபாவே தான். முதல் தனிநபர் சத்தியாகிரகி யாருன்னா வந்து ஆச்சாரிய வினோபாவே. அடுத்தது இரண்டாவது தனிநபர் சத்தியாகிரகி யாருன்னா வந்து நேரு, அதாவது ஒரு 4 மாதம் வந்து சிறையில் இருக்கார். மூன்றாவது தனிநபர் சத்தியாகிரகி யாருன்னா வந்து நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் வந்து மூன்றாவது தனிநபர் சத்தியாகிரகி. இதுவும் டிஎன்பிசி கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டின் முதல் தனிநபர் சத்தியாகிரகி யாருன்னா டிஎஸ்எஸ் ராஜன். டிஎஸ்எஸ் ராஜன் தான் வந்து தமிழ்நாட்டோட முதல் தனிநபர் சத்தியாகிரகி. தனிநபர் சத்தியாகிரகம் வந்து எத்தனை மாதம் நடக்குதுன்னா வந்து ஒரு 15 மாதம் நடக்குது. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.